அப்படிங்கிறப்ப கான்சியஸ் மைண்ட் அண்ட் டோட்டல் மைண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதில் வந்துட்டு அகம்புறம், அப்புறம் இன்னும் ரெண்டு கான்செப்ட், அதை கேட்ட உடனே எனக்கு தோணுது இது வந்து மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு தோணுச்சு. அப்படி தோன்றப்ப எழுந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறது வந்து இஃப் வி டூ, நம்ம என்னென்ன நம்மளால் முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க, மற்றது எல்லாத்தையும் டோட்டல் மைண்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதை மாணவர்கள்ட்ட நம்ம எடுத்து போனோம் அப்படின்னா அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முயற்சி செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை நம்ம தடைப்படுத்துகிற மாதிரி ஆயிருமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கான பதில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. அதாவது இப்போ நம்மளால் முடியாது தான் டோட்டல் மைண்டு விடணும். அப்போ டோட்டல் மைண்டு நம்ம விடுறதுனால என்ன சொன்னால், நம்ம செய்கிற செயலை இன்னும் கொஞ்சம் நல்லா ஈடுபாடோடு செய்ய முடியும். அப்போ ஈடுபாடோடு செய்கிறது எப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பகுதியிலையுமே இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணக்கு தான் போடுறோம். இந்த கணக்கு பார்த்த உடனே நமக்கு மலைப்பாயிட்டு இதை இங்கே போட முடியும்னு நினச்சோன்னு சொன்னால் ஆரம்பமே தகராறுக்கு வந்துடும். அப்போ முதல்ல வந்து நமக்கு என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம்னு சொல்லும்போது சில அந்த கணக்கிலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு கூட நமக்கு தெரிஞ்சால் தான் இருக்கும். ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் போகிறது கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னு சொன்னால் தேர்ட் ஸ்டெப்பு ஆட்டோமேட்டிக்காக அதுவே லீட் பண்ணிட்டு போயிடும். அது அதனால் முதல்ல நம்ம டோட்டலாக பார்த்து நம்ம மறந்துட்டோம்னு சொன்னால் நம்ம அட்டன் பண்ணவே மாட்டோம். அதனால் முதல்ல வந்து நம்ம செய்கிற வேலையை நல்லா ஈடுபாடோடு செய்கிறதுக்கு நம்மளை பயமுறுத்துகிற பகுதி எல்லாத்தையும் கொஞ்சம் டோட்டல் மைண்டுட்டு ஒப்படைக்கணும். கொஞ்சம் டிஸ்டன் பண்ணால் தான், அதனால தான் ஃப்யூச்சரை நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ரெசண்ட்டில் நம்ம ஈடுபாடு காட்டணுங்கிறதெல்லாம் முக்கியம். அதனால் ப்ரெசண்ட்டில் ஈடுபாடு காட்டும்போதே உங்களுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி கூடிரும். அதனால் வேலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி புரிதல் வந்துட்டு ஒரு மெச்சூரான பர்சன், ஒரு அடல்ட் வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவசாலியாக இருக்கவங்கள்ட்ட நம்ம சொல்கிறப்ப அவங்க எடுத்துக்கிற விதமும், ஒரு பள்ளியில் படிக்கிற 10வது வகுப்பு படிக்கிற 12வது வகுப்பு மாணவன்ட்ட நம்ம இதை சொல்கிற விதத்துலேயும், உன்னால் முடிஞ்சதை செய் அப்படின்றப்ப அவங்க சரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமில் அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் தெரியுது, ரெண்டு ஸ்டெப் எடுத்து செஞ்சுட்டு அடுத்து முயற்சி செய்யணும் அப்படின்ற அந்த உறுதை விட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் வருது. நார்மலாக இது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதாரண இயல்பு. நம்ம உனக்கு தெரிஞ்சதை செய்ய போதும் அப்படின்றப்ப ஓகே இவ்வளோதான் நமக்கு தெரியும் அப்படின்னு விட்டுறக்கூடாது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இல்லை இப்போ நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், 6ஆம் கிளாஸ்லேருந்து வேலை செய்தது அவ்வளோ பெரிய இப்போ இது கூட வேணுங்கிறதெல்லாம் 6ஆம் கிளாஸ் பிள்ளைகள் கூட என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நம்மளை பயமுறுத்துகிற பகுதியும் முதல்ல நம்மகிட்டருந்து அப்புறப்படுத்தினா தான் செய்ய வேண்டியது நல்லா செய்யணும். இப்போ நான் சொல்கிறதுமே வந்து பிரித்து வைக்கிற காரணமே வந்தது செய்ய வேண்டியது முழு ஈடுபாடோடு செய்யணுங்கிறக்காக தான் நம்மளை பயமுறுத்துகிற பகுதி, நம்மளுக்கு பிரச்சனையான பகுதியெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி வைக்கணுங்கிற அதுக்காக வந்து நீ இதோடு நிறுத்திக்கங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும், பட் இருந்தாலும் நாம் மொத்தமே அதனால தான் நான் சொன்னால் அந்த கீதையிலையுமே வந்து பலன் மேலே பற்று வைக்காதன்னு சொல்லி சொன்னால் பலனை மேலே பற்று வைக்கலன்னு சொன்னால் எந்த வேலையும் செய்ய முடியும். அதனால் பலன் மேலே பற்று வைக்கலன்னு சொல்லி சொன்னான்னு சொன்னால் பலன் மேலே பற்று வைக்கிறதுனால செய்கிற வேலையை இழந்துடக்கூடாது, செய்கிற வேலையை டேவிட் பண்ணிடக்கூடாதுங்கிறக்கா தான் அதை கொஞ்சம் டிஸ்டன் பண்ணணும். அது கொஞ்சம் டிஸ்டன் பண்ணுறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலையில் முழு ஈடுபாடு காட்டணுங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து 1% இப்போ பலன் மேலே பற்று வைக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு 1% அதோட கனெக்ட் பண்ணால் 99% நம்ம செய்ய வேண்டிய செயலில் இருக்கணும். இப்போ ஒரு படியில் நம்ம இறங்குறோம்னு சொன்னால் முதல்ல 5 படி இறங்கி வந்துட்டோம், 6வது படியில் நிற்கிறோம், இன்னும் 25 படி நம்ம இறங்கணும், 30-31வது படிக்கு தான் நம்ம போகணும். எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம கவனம் வந்து இறங்குற படியில் கவனம் இருந்தால் தான் நம்ம சரியாக இறங்க முடியும். நம்ம கடந்து போன படியையும் வர வேண்டிய படியையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய பயில இந்த படியில் நம்ம கையில் வர லக்கேஜ் இருக்குது, இது இடறும். அப்போ செய்கிற வேலையை நல்லா செய்கிறதுக்கான ஒரு உத்தி தான் இது. ஆமாம்.